Hi friends, welcome to PHENIX ACADEMY. நேக்கு பிப்ரவரி 17 2024 கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்று விண்ணில் பாய்கிறது GSLV F14. சோ பாத்தீங்கன்னா GSLV F14 அப்படிங்கிற ராக்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அனுப்புறாங்க. செயற்கைக்கோள் வந்து அனுப்புறாங்க. சோ அது எதுக்காக அனுப்புறாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல்களை அனுப்பக்கூடியது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து கிளைமேட் சேஞ்சஸ் எது இருக்கான்னு சொல்லி அதை கண்காணித்து அதுக்கான தகவல்களை அனுப்பக்கூடியதான் இந்த GSLV F14 ராக்கெட்ல அனுப்பக்கூடிய இன்சாண்ட் T3DS அப்படிங்கிற செயற்கைக்கோள் இன்சாட் 3TS அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து அனுப்புறாங்க. ஸோ என்ன ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSLV F14 அப்படிங்கிற ராக்கெட்டில் தான் அனுப்புறாங்க. ஸோ எங்கேருந்து அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்புறாங்க. ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆய்வு கருவிகள் வந்து இருக்கு. என்னென்ன ஆய்வு கருவிகள்னா ஒரு 6 வந்து ஆய்வு கருவிகள் இருக்கு. இமேஜிங் செயற்கைக்கோள் 6 இமேஜிங் செயற்கைக்கோள்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் 25 ஆய்வு கருவிகள் வந்து இதில் அனுப்புறாங்க. 25 ஆய்வு கருவிகள். ஸோ இந்த ஆய்வு கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றத்தை கண்டறிந்து தகவல்களை வந்து இஸ்ரோவுக்கு அனுப்பக்கூடிய ஒன்றா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக 5 பேர் நியமனம், ஆளுநர் ஒப்புதல். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு ஒரு 5 பேர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு 4, மொத்தம் 9 பேர் உறுப்பினராக இருக்காங்க. ஸோ இதில் தலைவர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தற்போது இல்லை. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு TNPSC அதுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் கிடையாது, உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இந்த நியமனத்தோடு சேர்த்து மொத்தம் 9 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1+14, அதாவது ஒரு தலைவர் 14 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 பேர் வந்து இந்த TNPSC ஆணையத்தில் இருப்பாங்க. ஸோ அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது TNPSC பற்றி எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி பதினாலில் விதி 315 323 வரை சொல்லியிருக்காங்க. விதி 315 323 வரையும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 1+14 அப்படிங்கிற 15 நபர்களையும் யார் நியமிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பார். ஆளுநர் நியமிப்பார். யார் பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணக்கூடியது முதலமைச்சர் தான் பரிந்துரை பண்ணுவார். ஸோ முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் ஆளுநர்கள் என்ன பண்ணுவார்னா நியமிப்பார். ஸோ TNPSC தலைவர் யார் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பரிந்துரை பண்ணார், ஆனால் அவர்களை வந்து ஆளுநர் வந்து நியமிக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா முன்னாள் DGP சைலேந்திர பாபு வந்து பரிந்துரை பண்ணாங்க, ஆனால் வந்து ஆளுநர் வந்து நியமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ இவருடைய பதவி காலம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் இருக்கும். 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது முன்னாடி வருதோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஓய்வு பெறுவாங்க. ஒரு வருஷம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் பதவியில் இருக்கலாம், அல்லது 62 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 62 வயது ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ரிட்டையரே வெளில வந்துடுவார். அடுத்து பாருங்க, வந்தே பாரத் ரயிலில் கவாச் கருவி வெற்றிகரமாக பரிசோதனை. ஸோ இந்த கவாச் கருவி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரயிலில் பெருத்தக்கூடிய ஒரு கருவி. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரே தண்டவாளத்தில் வரும் பொழுது நேருக்கு நேராக மோதி கொள்ளாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த கவாச் கருவி.
ஸோ இந்த கவாஜ் கருவி பொறுத்துறதுனால ஒவ்வொரு ரெண்டு ட்ரெயினும் வந்து ஒரே ட்ராக்ல வந்துச்சுன்னா 10 மீட்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தா சிக்னல் கொடுத்து அதுவாகவே தானாகவே நின்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் வந்து நிறைய இயக்கிட்டு வராங்க. ஸோ இந்த கவாஜ் தொழில்நுட்பத்தை வந்தே பாரத் ரயிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால இந்த கவாஜ் கருவியை வந்தே பாரத் ரயிலில் பொருத்தி சோதனை செஞ்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஸோ இந்த கவாஜ் கருவி பொருத்தி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோதனை செஞ்சதில் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஆக்ரா ரயில்வே கோட்டத்தில் வந்து இந்த சோதனை செஞ்சுருக்காங்க. ஆக்ரா ரயில்வே கோட்டத்தில் ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவாஜ் கருவி பொருத்தாதனால தான் பாலசோர் அதாவது ஒரிசாவில் தற்போது பாலசோர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அதனால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கவாஜ் கருவி அனைத்து ரயில்வேயும் பொருத்திட்டு வராங்க. அடுத்து புவிக்கு திருப்பி கொண்டு வரப்பட்ட கார்சோட் 2 செயற்கைக்கோள்கள். ஸோ கார்சோட் 2 அப்படிங்கிற செயற்கைக்கோள் என்ன பண்ணுறாங்கன்னா புவிக்கு திருப்பி கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இதில் விண்வெளிக்கு அனுப்புனாங்க, அதாவது 2007. ஸோ இது பார்த்தீங்கன்னா தன்னுடைய செயல்பாட்டெல்லாம் முடித்து திருப்பி செயலிழந்துருச்சு. அதனால் விண்வெளியில் இருந்துச்சுன்னா விண்வெளியில் குப்பைகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விண்வெளியில் குப்பைகள், விண்வெளி குப்பைகள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக அனுப்புகிற செயற்கைக்கோள்களுக்கும் பெரிய டேமேஜ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு விண்வெளி குப்பைகள். ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற காட்டோசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை திருப்பி பூமிக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அதில் இருக்கிற செயற்கையான கொஞ்சம் எரிபொருட்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் அந்த எரிபொருட்களை வச்சு பூமிக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பகுதியில் வந்து அதாவது விளை வைக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இந்த செயற்கைகள் பார்த்தீங்கன்னா 2019 வரை சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு துல்லியமான செயற்கைக்கோள் போட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்புனுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 650 கிலோகிராம் எடை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து பஞ்சு மிட்டாய், அதாவது இப்போ வந்து கலர் பஞ்சு மிட்டாய் வந்து வித்துட்டு வராங்களே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரசாயனங்கள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டமைன் பி அப்படிங்கிற ரசாயனம் வந்து இந்த பஞ்சு மிட்டாயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சு மிட்டாய் வந்து கலர் ஆகிறதுக்காக ஒரு வந்து இன்க்ரீடியன்ட் சேர்க்குறாங்க. ஸோ அது எதுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில், சாயமேற்றும் தொழிற்சாலைகளில் துணி வந்து சாயம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த ரோட்டமைன் பி. அதை வந்து பஞ்சு மிட்டாயெல்லாம் கலந்து விற்கிறனால தான் இந்த கலர் இருக்குது. அதனால் இந்த பஞ்சு மிட்டாய்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதாவது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தடை போட்டிருக்காங்க. ரோட்டமைன் பி அப்படிங்கிறது அந்த பஞ்சு அந்த கலரோட பேர். ஸோ அந்த நுண்குரிமை அதாவது அந்த ரசாயனங்கள் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா இந்த ரோட்டமைன் பி அப்படிங்கிற நச்சுப்பொருள் வந்து உடலை விட்டு வெளியில் வர்றதுக்கு 45 நாட்கள் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மற்ற உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா ஒரே நாளில் வந்து உடலை விட்டு வெளியேறிடும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரோட்டமின் பி அப்படிங்கிற நச்சுப்பொருள் வந்து 45 நாள் நம்ம உடம்புல இருந்து பெரிய ஆபத்தை வந்து விளைவிக்கக்கூடியது அப்படி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மரபணுவை சிதைக்கும் அப்படி சொல்கிறாங்க, மரபணுக்களை சிதைக்கக்கூடியது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநில பழம் அறிவிப்பு. ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு மாநில பழம் வந்து அறிவிச்சிருக்காங்க அஸ்ஸாமில். ஸோ என்ன மாநில பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜி நேமு அப்படிங்கிற ஒரு எலும்பிச்சம்பளை பழம், காஜி நேமு அப்படிங்கிற ஒரு எலும்பிச்சம்பழம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ஸாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை எலுமிச்சம்பழம் பழத்தை அஸ்ஸாம் மாநில பழமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மாநில பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். இந்தியாவுக்கு ஒரு மாநில பழம் இருக்குது, அது பேர் என்ன மாம்பழம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா பலாப்பழம், தமிழ்நாட்டின் மாநில பழம்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். இந்தியான்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். அஸ்ஸாமுக்கு புதுசாக அறிவிச்சிருக்கிறது என்னன்னா காஜி நேமு அப்படிங்கிற ஒரு எலும்பிச்சம்பழம். தேங்க்யூ.